இந்த சுகர் ஃப்ரீ நிறைய வந்துச்சு ஷாக்கில் இப்போ இனிப்பு மேலே எல்லாேருக்கும் பயம் வந்ததுனால எல்லாரும் வந்து சுகர் ஃப்ரீ வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க இந்த சுகர் ஃப்ரீ வந்து முதல்ல ஃபஸ்ட்டு வந்த வரும்போது என்ன நடந்தது காஃபி டீல மட்டும் போட்டுக்கோ குழந்தைங்க கையில் கொடுத்துறாத அப்படிலாம் சொல்லி தான் விளம்பரம் வந்துச்சு அதுக்கு பின்னாடியே காஷன்னு போட்டிருப்பான் சில்ட்ரன் யூஸ் பண்ணக்கூடாது பன்னெண்டு வயசுக்குள்ளே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சா காஃபி டீயை தவிர வேறு எதிலையும் போடாத அப்படின்னு போட்டிருப்பான் இப்போ என்ன செய்கிறான் தீபாவளிக்கு அட்வர்டைஸ் பண்ணுறான் நீ குலோப் ஜாமுன் கிண்டிக்க கேசரி பண்ணு பாயாசம் ஊத்து இப்படி எல்லாம் போடுறான் அந்த பொருள் அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடந்து இன்டெக்ஸ்ட் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு சுக்ருலோஸ் என்ன மாதிரி பண்ணுது அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன மாதிரி பண்ணுதுன்னா அவன் சொல்கிறான் இதை நீ வந்து இரநூறு டிகிரியில் இதை கொதிக்கும் போது அதுலேருந்து வெளியே வரக்கூடிய வந்து டயாக்சின் நம்ம படிக்கிறோம் இல்லையா டயாக்சின் எங்க பிளாஸ்டிக்லேருந்து வரக்கூடிய அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்பவுண்ட் அதுலேருந்து வருது அதுவும் எவர் சில்வர் பாத்திரத்தில் வச்சு பண்ணேன்னா அவரை நமக்கே எழுதியிருப்பான் போல இருக்குது எவர் சில்வர் பாத்திரத்தில் நீ கொதிக்க வச்சு குடிச்சேன்னா அது மிகப்பெரிய அளவில் உடலில் அப்சார்வ் ஆகுங்கிறான் இந்த செய்தியை இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம ச தினசரிகளில் வராது சாதாரண பத்திரிக்கைகளில் வராது பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் இதை சொல்லவும் மாட்டாங்க ஆனால் இது நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இனிப்பு நம்ம வந்து காஃபிலையும் டீலையும் கேசரியிலையும் பாயசத்துலையும் போட்டு கொடுத்தா கேசரியும் பாயசமும் அதுக்குள்ளே இருக்க ஹீட் அது கிண்டும் போது நிச்சயமாக இரநூறு டிகிரிக்கு மேலே வரும் அதில் வந்து அதை போய் அந்த இனிப்பை போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரருக்கு சக்கர வியாதி அவருக்கு நான் வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ போட்டு பாயசம் கொடுக்கேன்னா பத்து வருஷத்தில் போகிறவர் அஞ்சு வருஷத்தில் போயிடுவார்